அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாம் சங்கீதம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, முதல் வார்த்தை வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அந்த வசனத்தில் பிரியமாக இருக்கணும், அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்வார், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகள் என்று தேவனுடைய கற்பனைகளை குறித்து சங்கீதக்காரன் பேசுவார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவர். வேதத்தை தியானிக்கிறவன் இல்லை, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். சாதாரண மனுஷன் இல்லாமல் இரவும் பகலும் வேதத்திலேயே தியானமாக இருக்கிற ஒரு மனுஷன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பிரியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். நான் சொல்லுவேன், பைபிள் ரீட் பண்ணுறது ஒன்று, பைபிளை ஸ்டடி பண்ணுறது ஒன்று, பைபிளை மெடிடேட் பண்ணுறது இன்னொன்று. அதனால் நாம் புரிஞ்சுக்கணும், ரீடிங், அடுத்தது ஸ்டடிங், அடுத்தது மெடிடேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம ஆண்டவருடைய வேதத்தை நல்லா தியானித்தோன்னா பைபிள் சொல்லுது பாக்கியவானாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அப்படிப்பட்ட மனுஷன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, ரொம்ப செழிப்பான இடத்துல இருக்கிறான். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு, தண்ணீர் ஓரமாக இருக்கிற மரம், அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். சந்தேகத்துக்கு இடமே இல்லை, தண்ணி ஓரமாக இருக்கிற மரம் தான் காலத்தில் தான் கனியை கொடுக்கும். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பான்? இலை உதிராது இருக்கிற மரம், எவர்கிரீன் ட்ரீ, இலை உதிராத மரம் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட விசுவாசிகள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையான நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னது போல எல்லாம் வாய்க்கட்டும். ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை உயர்த்தி கிருபையாக மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா துதியும் உங்களுக்கே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். திருமலை ஆசீர்வதிப்பார், இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து நடத்துவார், ஆமேன்.